Guys, Nedam on a very level. இன்னமா வெயில் அடிக்குது. இந்த நேரத்துல ஒரு குளியல போட்டா கரெக்டா இருக்கும்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த அமேசான்ல இருந்து வாங்கிட்டு வந்த ஸ்விம்மிங் பூலை தான் அன்பாக்சிங் பண்ணி டெஸ்டிங் பண்ணி பார்க்க போறோம். இந்த ஸ்விம்மிங் பூலை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ஸ்விம்மிங் பூலை நம்ம எங்க செய்ய போறோம்னா நம்மளோட மொட்டை மாடியில தான் செய்ய போறோம். ஏன்னா நிறைய பேர் வீட்டுல இடமே இருக்காது, அதே போலதான் எங்க வீட்லயும் இடம் இருக்காது. சோ நாம இந்த ஸ்விம்மிங் பூலை மொட்டை மாடியில செஞ்சு, ஐ மீன் இந்த ஸ்விம்மிங் பூலை நம்ம ஓபன் பண்ணி மெத்திலே நம்ம வச்சு குளிச்சு பார்க்க போறோம். இதை நம்ம அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் அவுட். கோபா பெட் இது ஏசியாவிலே நம்பர் ஒன் கேஷினோ அண்ட் பெட்டிங் பிளாட்ஃபார்ம். இதுல நீங்க அண்டர் பகர் டின் பட்டி போக லைவ் கேஷினோ இது போல நிறைய கேம்ஸ் பே பண்ணலாம். இதுல நீங்க 10 lakhs வரைக்கும் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் டெபாசிட் பண்றப்போ 50% கேஷ் பேக் கிடைக்கும். செகண்ட் டைம் டெபாசிட் பண்றப்போ 25% கேஷ் பேக் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம டெய்லியும் 75 ஸ்பின்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும். இதுல நீங்க ரெண்டு விதமா டெபாசிட் பண்ணிக்கலாம். ஒன்னு இந்த ஆப் மூலமாவே டைரக்டா டெபாசிட் பண்ணிக்கலாம், இன்னொன்னு இதுல நீங்க மேனுவலாவும் டெபாசிட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே செக்யூரா தான் இருக்கும். நீங்க ஐபோன் 12 ப்ரோ மேக்ஸ் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஓபா பெட்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான். அப்புறம் முக்கியமான விஷயம், இதை நீங்க யூஸ் பண்றதுனால ப்ராஃபிட் இருக்கு லாஸ் இருக்கு. சோ இதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல, என்னடா இப்படி கால் சுடுது, நான் போய் செப்பல் போட்டு வந்தறேன். எப்ப அடியா அப்ப தான் செப்பல் போட்டு வந்தாச்சு, ஒரு அளவுக்கு இப்ப கால் சுடல. அப்புறம் நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு வந்து பாருங்க. இப்போ வாங்க இந்த ஸ்விம்மிங் பூல அன்பாக்ஸ் பண்ணிட்டு டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஸ்விம்மிங் பூல ஓபன் பண்ணலாம். மேல ஒரு கவர் போச்சிருக்காங்க, அந்த கவரை இப்போ ஓபன் பண்ணுவோம். இந்த ஸ்விம்மிங் பூல் எத்தனை வருஷத்துக்கு வரும்னா 6 வருஷத்துல இருந்து 50 வருஷத்து வரைக்கும் இந்த ஸ்விம்மிங் பூலோட லைஃப் டைம் வரும். சரி ஓகே, இப்போ நம்ம இதை நைஃப் வச்சு கட் பண்ண வேண்டியதான். ஓபன் பண்ண உடனே உள்ளார ஒரு கவருக்குள்ளார நம்மளோட ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இப்போ இதை நம்ம வெளியில எடுக்கலாம். வெளியில எடுத்த உடனே ஒரு புக்லெட் ஒன்னு கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்விம்மிங் பூல எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது. அதுக்கப்புறம் நம்மளோட பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அதுக்கப்புறம் சின்னதா கவர் குள்ளர என்னமோ கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இந்த டப்பாக்குள்ளார வேற எதுவுமே இல்ல. இதை நம்ம அப்படியே தூக்கி போட்டுக்கலாம். இந்த சின்ன கவர் குள்ளர இருக்கிறத ஓபன் பண்ணா இந்த ஸ்விம்மிங் பூல்ல காத்தடிச்சுட்டு அந்த நாசில க்ளோஸ் பண்ற பகுதி 3 கொடுத்துருக்காங்க. சோ இத நம்ம அப்படியே எடுத்து தனியா வச்சுக்கலாம். புக்கு பாத்தீங்கன்னா மேலேயே ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுதான் நல்லா சேஃப்டியா வந்திருக்கு. இதை நம்ம இப்ப ஓபன் பண்ணலாம். இந்த புக்கை பார்த்துதான் இந்த ஸ்விம்மிங் பூல எப்படி பண்ணணும் கத்துக்கணும். இந்த புக் எல்லாம் எதுக்கு நமக்கு, தூக்கி தனியா வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்விம்மிங் பூல்ல டைவ் பண்ணக்கூடாது, அதே போல எக்ரி குதிக்க கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த இமேஜ்ல எல்லாம் போட்டிருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. வெறும் இந்த மாதிரி குளிக்கிறது மட்டும் தான் செய்யணும். இது ஏதோ சின்ன பேப்பரு, இதுவும் ஏதோ சின்ன பேப்பரு, இதெல்லாம் எதுக்கு குத்து இருக்காங்கன்னே நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு புக் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் புக் வந்துட்டு பிரெஞ்சுல கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் புக் வந்துட்டு இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த கவர் குள்ளார இருந்து ஸ்விம்மிங் பூல வெளியில எடுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த ஸ்விம்மிங் பூல ஃபுல்லா ஓபன் பண்ணி எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாக்கலாம். காய்ஸ், ஸ்விம்மிங் பூல ஓபன் பண்ணா இவ்வளவு பெருசு இருக்கு. நான் இதை ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி எங்க வீட்டு மெத்தையோட ரொம்ப பெருசா இருக்கும் நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, இங்க இது ரொம்பவே குட்டியா தான் இருக்கு. எங்க வீட்டு மெத்தையில தாராளமா வைக்க முடியுது. அதே போல நீங்க இதை ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டு மெத்திலையும் தாராளமா வைக்க முடியும். காய்ஸ், இந்த ஸ்விம்மிங் பூல் அப்படியே தொடரப்போ வளவழப்பா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஸ்விம்மிங் பூல்ல என்ன நல்லா இருக்குன்னு பாப்போம். இந்த ப்ளூ கலர்ல லேயர் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல ஒரு நாசில் கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துலதான் நம்ம காத்தடிக்கணும் இது வழியா. அதுக்கப்புறம் இந்த லைட் ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல பாட்டில் மூடிய தடக்கிற மாதிரி ஒரு நாசில் கொடுத்திருப்பாங்க. இது எதுக்குன்னா இந்த ஸ்விம்மிங் பூல்ல தண்ணியை ஃபில் பண்ணிட்டு நம்ம நல்லா குளிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற தண்ணி எல்லாம் நம்ம கீழே அனுப்புறதுக்கு, ஐ மீன் வெளியில அனுப்புறதுக்கு இது யூஸ் ஆகும். சோ இதுல வந்துட்டு ஓபனா தான் கொடுத்திருக்காங்க. சோ இத நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணனும்னா, இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல அந்த சின்ன பாக்கெட் ஓபன் பண்றப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட் 3 இருந்துச்சு இல்ல, 1 எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க, மீதி 2 ஸ்விம்மிங் பூல்ல யூஸ் பண்றதுக்கு கொடுத்திருக்காங்க. இத வச்சு தான் நம்ம பின்னாடி வழியா, ஐ மீன் ஸ்விம்மிங் பூலோட உள்ளார பக்கமா இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்றப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா டைட்டா க்ளோஸ் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதே போல இன்னொன்னு இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. இதுலயே நாம அந்த மாதிரி தான் க்ளோஸ் பண்ணிக்கணும். சோ गाइस நம்ம இதல தண்ணியை ஃபில் பண்றதுக்கு முன்னாடி அடியில இந்த தார் பைய போட்டுக்கலாம். இந்த ஸ்விமிங் pool சேஃப்டியா தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளோட சாட்டிஸ்ஃபிகேஷனுக்காக இந்த தார் பைய கீழ போட்டுட்டு அதுக்கு மேல இந்த ஸ்விமிங் pool-அ வச்சுக்க போறேன். गाइस இப்போ நம்ம இந்த ஸ்விமிங் pool-ல காத்தறியணும். காத்தறிக்கிறதுக்காக நம்ம இத வந்து வாயை வச்சு ஊதுனாலே காத்து இதல ஃபில் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நானே ஊதுறேன். சோ இந்த மாதிரி ஊதுனாலே நம்மளோட ஸ்விமிங் pool காத்து ஃபில் ஆகும். ஆனா நாம இந்த மாதிரி ஊதுனா மூச்சு முட்டிட்டு சாவ வேண்டியதா. அதனால நாம இந்த ஏர் பம்ப் வாங்கி இருக்கோம். இந்த ஏர் பம்போட Amazon லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. சோ நாம இத வச்சு இந்த ஸ்விமிங் pool காத்து ஃபில் பண்ணிக்கலாம். நாம இத வந்துட்டு அப்படியே இப்படி வச்சிட்டு கனெக்ட் பண்ணாலே போதும். இப்போ நாம இந்த ஸ்விமிங் pool இந்த மாதிரி காத்து ஃபில் பண்ண வேண்டியதா. அம்மா கையில மாட்டிக்கிட்டா அம்மா. சோ இந்த மாதிரி நான் பண்றப்ப நீங்க சேஃபா பண்ணுங்க. गाइस நம்ம ஒரு வழியா இதுல என்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா காத்து அடிச்சுட்டேன். இப்போ நம்ம இத க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்விமிங் pool-ல தண்ணி ஊத்தலாம். A few moments later. ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம காண்ட்ல பைப்பை கனெக்ட் பண்ணிட்டு தண்ணியை இந்த ஸ்விமிங் pool-ல ரொப்பிட்டே இருக்கோம். இதுல மொத்தம் எவ்வளவு தண்ணி தேவைப்படுதுன்னா 1018 கேலன்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 4088 தண்ணி லிட்டர் தேவைப்படுது. சோ நம்ம இது ஃபுல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்ட பிறகு ஜாலியா குளிச்சு என்ஜாய் பண்ண வேண்டியதா. गाइस இந்த ஸ்விமிங் pool-ல நீங்க தண்ணி ரொப்பறப்போ இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டே இருங்க. அப்பதான் நடுவுல சுருக்க சுருக்கமா இருக்காது. The next day. நேத்து இந்த ஸ்விமிங் pool-ல தண்ணி ரொப்பத்துக்கே நைட் ஆயிடுச்சு. சோ அதனால இந்த வீடியோ மறுநாள் காலையில கண்டினியூ பண்றோம். இந்த ஸ்விமிங் pool-அ வீட்ல செட் பண்றது ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. ஆனா இத நம்ம பண்றப்பதான் எனக்கு தெரியுது ரொம்ப கஷ்டம்னு. என்னன்னா இதுக்குள்ளற தண்ணி ரொப்பதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் வாடகை வீட்ல வேற இருக்கேனா. நான் இருக்கிற வீட்ல 4 குடும்பம் இருக்கு. சோ அவங்களுக்கும் அந்த மோட்டார்ல இருந்து தண்ணி வேணும் இல்லையா? அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம இதுக்குள்ள தண்ணி ரொப்ப முடியும். ஒரே ஐடியா எல்லா தண்ணியும் இதல ரொப்பிட்டேன்னு வெச்சிருக்கேன். அவ்வளவுதான் நான் செத்தேன். அவங்க சண்டைக்கு வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம இத நம்ம மெத்தில செய்யறதுனால இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா மெத்த வந்துட்டு சமநிலையா இருக்காது. ஒரு பக்கம் மேடாவும் ஒரு பக்கம் கம்மியாவும் இருக்கும். சோ இத நம்ம சமநிலையா ஆக்கிறதுக்காக மண்ணை எடுத்து வந்து இந்த பக்கம் தாழ்வா இருக்கும் அந்த இடத்துல கொட்டிக்கோங்க. இத தூக்கிட்டே இந்த இடத்துல நம்ம கொட்டணும். गाइस எப்படியோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்விமிங் pool-அ தூக்கி இதுக்குள்ளார மண்ணை தள்ளி வச்சிருக்கோம். பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியலாட்டி ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பண்ணிருக்கோம். சோ நீங்க யாராச்சும் இந்த ஸ்விமிங் pool-அ மெத்தில செட் பண்ற மாதிரி இருந்தா மண்ணை கொட்டி இடத்தை சமமாக்கிட்டு அதுக்கு அப்புறம் இந்த ஸ்விமிங் pool-அ செட் பண்ணுங்க. The next day. Guys, இந்த ஸ்விமிங் pool-ல தண்ணிய புடிக்க ஆரம்பிச்சு 3வது நாள் ஆகுது. இப்போதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அளவுக்கு ஃபுல்லா ஃபில் பண்ணிருக்கேன். இந்த ஸ்விமிங் pool-ோட ஹைட் எவ்வளவு வரும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 58 சென்டிமீட்டர் வரும். நான் ஸ்கேலை வச்சு செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த பக்கம் வந்துட்டு 56 சென்டிமீட்டர் இருக்கு. அதுவே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 51 சென்டிமீட்டர் தான் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மெத்த வந்துட்டு சமநிலையா இல்ல. சரி ஓகே, நமக்கு இந்த அளவுக்கு தண்ணியே போதும். இந்த ஸ்விமிங் pool-ோட நேம் என்னன்னா இன்டெக்ஸ் ஈஸி செட்னு Amazon-ல விக்கறாங்க. நான் இந்த ஸ்விமிங் pool-ல தண்ணிய 3 நாள் புடிக்கிறதுனால இதுல இருக்க தண்ணி வந்துட்டு கொஞ்சம் ஹீட்டா இருக்குது. சோ இத நம்ம கூல் பண்றதுக்காக இதுல ஐஸ் கட்டி போட போறோம். சோ இப்போ நம்ம போய் ஐஸ் கட்டி வாங்கிட்டு வந்தறலாம். A few moments later. இவ்வளவு பெரிய பார் ஐஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது மொத்தம் எத்தனை கிலோ தெரியுமா? 50 கிலோ. இத நாங்க மெத்தைக்கு தூக்கி வரதுக்குள்ள நாங்க பட்ட பாடு இருக்கே. ஐயோ, இந்த வீடியோக்காக அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. சரி இப்போ நாம இத உடைச்சி இந்த ஸ்விமிங் pool-ல போட போறோம். ஓகே, இப்போ நம்ம உடைஞ்ச பீஸ்லாம் இதல போடலாம். ஒவ்வொண்ணா போடுவோம். இது எல்லாத்தையும் நான் போடுறத பார்த்தா உங்களுக்கு போர் அடிச்சிடும். சோ நீங்க டைம் லாப்ஸ்ல பாருங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம எல்லா ஐஸ் கட்டியும் இந்த வாரி போட்டாச்சு. இப்போ நம்ம குளிக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. அதுக்கான காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க பந்த இதல போட்டுக்கலாமா? அதுக்கு அப்புறம் ஒரு மீன். இது பேர் என்னடா? என்னடா? சரி, இது பேர் வந்துட்டு நீச்சல் அடிக்கிறதுக்கு அந்த தண்ணியில அப்படி மாட்டிக்கிட்டு விளையாடுவாங்கல அது. இது நான் போட போறது இல்ல. எங்க வீட்டு எதிர் வீட்ல இருக்க பவித்ரன் அந்த குட்டி பையனுக்காக தான் இது. சோ இது நம்ம இதல போட்டுக்கலாம். இப்ப நம்ம கூட யாரெல்லாம் குளிக்க போறாங்கன்னா நானு, அசோக் அண்ட் நம்ம சாமி, அதுக்கப்புறம் பவிட்டான் அண்ட் கீழ் வீட்டு பையன் முக்குல், மொத்தம் 5 பேர் இதுல குளிச்சு செமையா என்ஜாய் பண்ண போறோம். போயிட்டு அவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம குளிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கூட முக்குல் அண்ட் பவிட்டன் இருக்கா. கேமரா பின்னாடி வந்துட்டு சாமும் அசோக்கும் இருக்கா. போய் வாங்க. இப்ப நம்மளோட சாம் அண்ட் அசோக் ஸ்விமிங் pool கூட வர போறாங்க. வர வர
எப்படி இருக்கு சொல்லு, நல்லா இருக்கா? சரி, நீ முக்கல எப்படி இருக்க? நல்லா இருக்கா? நிஜமானவே வேற லெவல்ல இருக்கா? கைய விடுறா, அப்புறம் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.